இனிய ஆன்மீக ஓசையில் ஆடி மாத சிறப்புகளும் ஆடி பெருக்கு கொண்டாட்டங்களும். ஆடி மாதம்னு சொன்னாலே அது அம்மன் மாதம் என்று சிறப்பித்து கூறுவார்கள். அந்த அளவுக்கு வீடுகளிலும் கோயில்களிலும் விழாக்களும் திரத வழிபாடுகளும் களை கட்டிவிடும். அம்மன், அம்பாள், ஆண்டாள், சக்தி தலங்களில் சிறப்பு பூஜைகள், ஹோமங்கள் என்று பக்திமான் கமலும். ஆடி மாதத்தில் வரும் செவ்வாய், வெள்ளி, ஞாயிற்றுக்கிழமைகள் கூட மிக விசேஷமானவை. ஆடி செவ்வாய் தேடி குளி என்பதே பழமொழி. அதாவது விரதமிருந்து எண்ணெய் தேய்த்து குளித்து அம்பாளை வழிபட பெண்களின் மாங்கல்ய பலம் கூடுமாம். ஆடி வெள்ளி வழிபாடு செய்வதால் திருமண வாக்கியம் கைகூடும். நீண்ட காலமாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் கூட நல்ல அறிவாற்றல் புத்தி கூர்மையுடன் கூடிய குழந்தை பிறக்கும் என்பது நம்பிக்கை. ஆடி வெள்ளி அன்று அம்பாள் குளிர்ந்த மனதுடன் வேண்டும் வரங்களை நல்குவார். ஆடி ஞாயிற்றுக்கிழமைகளில் பிரார்த்தனைகளையும் நேர்த்தி கடன்களையும் செலுத்தும் நாளாக கருதப்படுகிறது. ஜோதிட சாஸ்திரத்தில் ஆடி மாதத்தை கர்க்கட மாதம் என்றே கூறுவார்கள். சூரியன் குருவின் நட்சத்திரமான புனர்பூசம் நான்காம் பாதத்தில் நுழையும் நேரத்தில் கடகராசியில் சூரியன் சொல்வதே ஆடி மாதத்தின் துவக்கம். தமிழ் மாத பிறப்புக்கு ஒவ்வொரு முக்கியத்துவம் இருக்கிறது. அந்தந்த கால பருவ சூழ்நிலைக்கு ஏற்ப திருவிழாக்களையும் உற்சவங்களையும் விரத வழிபாடுகளையும் ஏற்படுத்தி வைத்துள்ளனர். தமிழ் மாதத்தில் நான்காவது மாதமான ஆடி மாதம் தட்சிணாய புண்ணிய காலமாகும். அழகு குத்தி, காவடி எடுத்தல், பால்குடம் எடுத்தல், பொங்கல் வைத்து வழிபடுதல், சிறப்பு பூஜைகள் செய்தல், தீ மிதித்தல், கூழூற்றுதல், அம்மன் கோயில்களுக்கு சென்று வழிபடுதல் என்று இந்த மாதம் முழுவதும் வழிபாடும் மாதமாகிறது. ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், ஆடி ஞாயிறு தவிர ஆடி அமாவாசை, ஆடி புறம், ஆடி கிருத்திகை, ஆடி தபசு, ஆடி பௌர்ணமி, ஆடி பெருக்கு, வரலட்சுமி விரதம் என்று பல பல விசேஷ நாட்களும் இம்மாதத்தில் வருகின்றன. இதில் ஆடி அமாவாசை என்பது மிகவும் முக்கியமானது. அன்றைய தினம் கடல், நதிகள் உள்ளிட்ட புனித நீர்நிலைகளில் நீராடி முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. அவரவர் குடும்ப வழக்கப்படி வீட்டில் படையில் இட்டு வழிபட்டு முன்னோர்கள் நினைவாக இல்லாதோர், இயலாதோர், முதியோர், ஆதரவற்றோர் இல்லங்களில் அன்னதானம், உடை, போர்வை போன்றவற்றை வழங்குவது பல்வேறு பாவங்களை நீக்கி புண்ணிய பலன்களை சேர்க்கும். ஆடிப்பெருக்கு என்பது ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் கொண்டாடப்படுகிறது. தமிழக ஆறுகள் பெருக்கெடுத்து ஓடுவதை அதை குறிக்கும். இதனை பதினெட்டாம் பெருக்கும் என்று கூறுவார்கள். தென்மேற்கு பருவத்தில் ஆற்றின் நீர்பிடி இடங்களில் பட்டம் பார்த்து விதை விதைப்பர். நெல், கரும்பு முதலியவற்றை ஆடி மாதம் விதைத்ததால் தை மாதத்தில் அறுவடை செய்ய முடியும். அதற்கு வற்றா நதிகளை தங்கள் கடவுளாக போற்றி மகிழ்ந்து பூசைகள் செய்து பின் உழவு வேலைகளை தொடங்குவார்கள். இதனையொட்டியே ஆடிப்பட்டம் தேடி விதை என்ற பழமொழியும் வந்தது. ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்கன்று பெண்கள் தாலிக்கயிறு மாற்றி புதுக்கயிறு அணிவார்கள். நதிகள் ஓடும் இடங்களில் இன்றும் மக்கள் ஆற்றங்கரையில் கூடி ஆற்றுப்பெருக்கை கண்டு களிப்பர். அன்றைய நாள் பெண்கள் ஆற்றில் குளித்து ஆற்றங்கரையில் ஒவ்வொருவரும் பூஜை செய்ய ஒரு இடத்தை குளித்து கொண்டு அந்த இடத்தை சுத்தம் செய்து பசு சாணத்தால் மெழுகி அதன் மேல் வாழை இலையை விரித்து பிள்ளையார் சிலை வைத்து அதன் முன் அகல்விளக்கு ஏற்றி வைப்பர். வெற்றிலை, பாக்கு, பழம் படைத்து பத்தி கற்பூரம் காட்டி தடங்கள் இல்லாத விளைச்சலுக்கு விநாயகரை வழிபடுவர். காற்றினை வழிபட்டு வாழை மட்டையில் விளக்குகள் ஏற்றி அதை ஆற்றில் விடுவார்கள். இப்படி செய்தால் நீர்வளம் பெருகியது போல் அவர்கள் வாழ்க்கையிலும் மகிழ்ச்சியும் செல்வமும் பெருகுமாம். இந்த சடங்குகளை அது மட்டுமல்லாமல் தங்கள் வீட்டில் பலவிதமான கலப்பு சாதங்களும் செய்து அதை ஏதாவது ஆற்றங்கரையில் வைத்து குடும்பத்துடனும் நண்பர்களுடனும் சேர்ந்து மகிழ்ச்சியாக உணவை சாப்பிடுவார்கள்.